வெல்கம் டு கிருதிஸ் கிராஃப்ட் அண்ட் கெஃபே. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டையும் அப்பமும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றா தான் இருக்கும், இருந்தாலும் நான் பிகினர்ஸ்க்காக ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொழுக்கட்டைக்கு நான் கடலைப்பருப்பு பூரணம் தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, கடலைப்பருப்பு நல்லா ஊறியிருக்கு. இதை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது குக்கரில் வேக வச்சோம்னா சில சமயம் குழஞ்சாலும் குழஞ்சிரும், அதனால் நான் நார்மல் பாத்திரத்துலேயே போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, பருப்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது, ஒரு 80% அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நல்லா வெந்திருக்கு, அதை எடுத்து நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு ஒரு துணியில் அதை கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பருப்பு ஆறிடுச்சு, ஆறி நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி பொல பொலன்னு நல்லா வந்துருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடராக பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு கப் அளவு துருவன வெல்லம் எடுத்திருக்கேன். நான் இப்போ ஒரு கப் அளவு வெல்லத்தை ஒரு பேனில் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதை வடிகட்டிக்கலாம், அதில் இருக்க தூசியெல்லாம் போயிடும். அதை இன்னொரு பேனில் மாற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா இந்த பூரணம் நல்ல டேஸ்டியாக வாசனையாகவும் இருக்கும். அடுத்தது ஒரு கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன், அதிலையே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோடையே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திரண்டு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மேல் மாவு தயாரிக்கணும். அதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு கடையில் வாங்கின மாவு எடுத்திருக்கேன். அதோட தண்ணி ஊற்றி நல்லா நீர்க்க கரைச்சிக்கணும். அதிலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாவை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பச்சரிசியை வாங்கி ஊற வச்சுட்டு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ இட்லி மாவு அரைக்கிற மாதிரி நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மாவு நம்ம கரைச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு அதில் இந்த கரைச்ச மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம இந்த மாவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா எல்லாம் ஒன்று திரண்டு வரும். இப்போ நல்லா மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியில் கையை நினச்சிட்டு மாவில் வச்சு பார்த்தோம்னா கையில் மாவு ஒட்டாமல் இருக்கணும், அதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ ரெடியான மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
அதுக்கு உங்கள்ட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் எண்ணெய் தடவிட்டு மாவை உருட்டி வச்சு தட்டுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவை ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தில் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஓப்பன் ஆயிடும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேப்பாக கொண்டு வரதுக்காக நான் இந்த ரோலிங் ஸ்பூனை வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது கட் பண்ணி எடுத்ததை இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கிறப்பயே இட்லி பானையில் அப்படி இல்லைன்னா குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் மோல்டு வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்காக இந்த மோல்டுக்குள்ளரை நல்லா எண்ணெய் தடவிக்கிறேன். அதில் கொஞ்சம் மாவு எடுத்து உலர நல்லா எல்லா சைட்லையும் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் பூரணம் எடுத்து உலர வச்சுட்டு திரும்பியும் கொஞ்சம் மாவு எடுத்து மேலே மூடி விட்டுடலாம். இப்போ மோல்டை ஓப்பன் பண்ணிட்டு அதுலேருந்து கொழுக்கட்டையை எடுத்து நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையையும் செஞ்சு இட்லி தட்டில் வச்சுட்டு குக்கரில் இருக்கிற தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் உள்ளே வச்சு ஒரு 7 to 8 minutes வரைக்கும் வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 8 minutes ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 cup அளவு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 spoon அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் உப்பும் கலந்துக்கிறேன். நான் 1 cup அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 cup அளவு வெல்லத்தை துருவிட்டு அதை சுடுதண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு ஆறுனோன்னு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோடையே இன்னும் கொஞ்சம் நார்மல் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இதை இந்த பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை கொஞ்சம் திக்காக சின்ன சின்னதாக ஊற்றி அப்பமாக எடுத்துக்கலாம். மாவு ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 sides நல்லா வெந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி அப்பம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை அப்பம் சுண்டல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நல்லா விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அண்ட் டேஸ்டி டிஷ்ஷஸ் உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு தெரியணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.